எஸ் வெல்கம் டு மேத்ஸ் டியூஷன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் 12th மேக்ஸில் பயிற்சி 2.4 தான் சகன சம்பத்தி பார்க்க போகிறோம். சரிங்களா, கொஸ்டின் பாருங்கள். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் எனில் கீழ்காண்பவைகளின் செவ்வக வடிவினை காண்க. சரிங்களா, அது என்ன பண்ண நம்ம கீழே உள்ள வேலைக்கு செவ்வ வடிவை நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது கலப்பெண் வடிவில் எழுதிட்டு நம்ம இணை கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா கொஸ்டின் பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரியல் பார்ட் ஆஃப் 1/z, இதான் கொடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்க நம்ம இந்த 1/z இருக்குல்ல, இதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதை நம்ம செவ்வ வடிவுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா ரியல் பார்ட் ஆஃப் 1/3 என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் 1/z ஈக்குவல் டு 1/ இதோட வேலை என்ன, இசட் வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ அதை எழுதியிருக்கேன். இப்போ இன்ட்டு இது என்ன பண்ணும், பகுதி பின்ன பெருக்கல் முறையில் என்ன சொல்லுங்க, ப்ளஸ் ஆனால் என்ன பண்ணும், மேலே இங்கேயும் மைனஸால் நம்ம பெருக்கணும். ஸோ என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் ஐஒய் பை எக்ஸ் மைனஸ் ஐஒய். இப்போ இங்கே பெருக்கலாமா, 1 × x − ஐஒய் அதே தான் வரும். சரிங்களா, அதே மாதிரி கீழே என்ன பண்ணும், இது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா தெரியுதுன்னா எல்லாருக்குமே, ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எக்ஸ், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பி உடல் இருக்குது ஐஒய். ஸோ ஐஒய் ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு அதை எப்படி இருக்கலாமா, இங்கே இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் நமக்கு ஆல்ரெடி ஐ ஸ்கொயர்டு, இது ஐ ஸ்கொயர் இது ஒய் ஸ்கொயர்டு, அப்போ ஐ ஸ்கொயர் வேலையிலேருந்து மைனஸ் 1 மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரமா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டும் கிடச்சிரும். சரிங்களா, இப்போ இந்த வேலி வந்து எக்ஸுக்கும் பிறந்தும் மைனஸ் ஐ ஒய்க்கும் இந்த வேலி பகுதியாக இருக்கும். சரிங்களா, அப்போ எப்படி செய்யலாமா, ஸோ பாருங்கள் 1/z இதுக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐ ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரிங்களா, இதான் நமக்கு செவ வடிவில் மாற்றி எழுதிட்டோம், அதாவது ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட் இருக்க மாதிரி எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், கொஸ்டின் கேட்குறது ரியல் பார்ட் ஆஃப் 1/3 தான், அதாவது 1/3 ரியல் பார்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1/3 வேலை இது, ரியல் பார்ட் என்ன நமக்கு, இதுதானே ஐ இல்லாத வேலையை தானே, ரியல் பார்ட்டு இது இமேஜின் பார்ட். ஸோ ரியல் பார்ட் மட்டும் தான் நம்ம ஆன்சராக எழுதணும், ரியல் பார்ட் கேட்டாங்க ரியல் பார்ட் எழுதணும். சரிங்களா, இதே இது உங்களுக்கு இமேஜினரி பார்ட் கேட்டாங்கன்னா நீ இதை மட்டும் தான் ஆன்சர் எழுதணும், அது ஐயை எழுதாமல் அதோட கெழுவாக மைனஸ் ஒய் மாதிரி எழுதணும். புரிஞ்சிருச்சா, அப்புறம் ரியல் பார்ட்னா ரியல் பார்ட் மட்டும் ஆன்சர் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா, செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பாருங்கள், ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் பார். ஓகே, வேறு ஃபர்ஸ்ட் நம்ம ஐ இசட் பார் முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நமக்கு இசட் வேல்யூ வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய் தான். ஸோ முதல்ல ஐ இசட் பார் கண்டுபிடிக்கலாமா, அப்போ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு இசட் பார் என்ன சொல்கிறோம், எக்ஸுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா இசட் பார் என்ன பார்க்கும், எக்ஸ் மைனஸ் ஐஒய் எழுதிட்டோமா. இப்போ ஐ கொண்டு உள்ள பிறக்குங்க, ஐ எக்ஸ் மைனஸ் என்ன வந்துடும் ஐ ஸ்கொயர்ட் ஒய், ஐ ஸ்கொயர் வேலையிலிருந்து மைனஸ் 1 மைனஸ் 1, அப்போ என்ன இருக்கும் ஐ எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்துடும் ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். ஓகே, இது வந்து ஐ இசட் பாரோட ஆன்சர் செவ வடிவம். என்ன நம்பிக்கணும், ரியல் பார்ட் ஆஃப் ஐ இசட் பார். ஸோ ஐ இசட் பார் ரியல் பார்ட் என்ன நமக்கு, ஒய் மட்டும்தான் ரியல் பார், இது இமேஜின் பார்ட். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், ஒய் மட்டும்தான் வரும். ஓகேவா, ரொம்ப ஈஸியான சம் தான். தேர்ட் சம் பார்ப்போம். அதே மாதிரி தேர்ட் பாருங்கள், இசட் வேலி எப்படி எழுதியிருக்கேன், இதுதான் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் இமேஜினரி ஈக்குவல் கிடையாது, இமேஜினரி ஆஃப் 3z பிளஸ் 4z பார் மைனஸ் 4y. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட் உள்ள இருக்குல்ல, இந்த வேல்யூ மட்டும் மஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கேன், அதாவது 3z பிளஸ் 4z பார் மைனஸ் 4y. 3 × z வேலை இருக்குமா, எக்ஸ் பிளஸ் ஐஒய் பிளஸ் 4 × z பார். இசட் பார் என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்புறம் மைனஸ் 4y. ஓகேவா, மூணு உள்ள பிறக்கலாம், 3x பிளஸ் 3 ஐஒய் பிளஸ் இங்கே 4 உள்ள பிறகுங்க, 4x மைனஸ் 4 ஐஒய் மைனஸ் 4y அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு 3x ஆட் பண்ணலாமா, என்ன வந்துடும் 7x. 3 ஐஒய்யும் மைனஸ் 4y கழிக்கலாமா, என்ன இருக்கும் மைனஸ் ஐஒய் மட்டும் இருக்கும். சரிங்களா, 3 4 கழிச்சிருக்கோம், லாஸ்ட் இதை அப்படியே இருக்கலாமா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 7x அப்படி தான் இருக்குது, இதில் 2 i வாட் இருக்கு. ஸோ ஐயை மட்டும் காமன் எடுத்துருங்க, ப்ளஸ் ஐ எடுத்துரும் அப்படின்னா உள்ள என்ன இருக்கும், மைனஸ் ஒய் மைனஸ் 4 இருக்கும். சரிங்களா, இது நமக்கு இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல இதோட வேல்யூ நம்ம எழுதியிருக்கோம். எந்த கொஸ்டின், இமேஜினரி பார்ட் ஆஃப் தான் இந்த ஆன்சர். இந்த ஆன்சரோட இமேஜினரி பார்ட் எழுதணும். இப்போ இதோட இமேஜினரி பார்ட் என்ன, இது ரியல் பார்ட்டு இது இமேஜினரி பார்ட். அப்போ இமேஜினரி பார்ட்னா ஐயோட கெழு மைனஸ் ஒய் மைனஸ் 4 இருக்குது, அப்போ இதை மட்டும்தான் எழுதணும். ஓகேவா, இமேஜ் எழுதும்போது ஐ எழுதக்கூடாது, அதோட கெழுவாக இருக்கிற அந்த வேல்யூ மட்டும் எதுனா போதும். கேடிஎஸ் சம்மில் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.